ஒய்எஸ் விஸ்வாகி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கொரோனா இன்றைக்கு கொரோனாவால் இன்றைய நிலைமை என்ன இருபதாயிரம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது பேர் ஒரு நாளில் உயிரிழப்பு ஆக்சிஜன் இல்லாமையே கர்நாடகாவில் இருபத்தி நாலு பேர் உயிரிழப்பு இன்றைக்கு அதனாலேயே தமிழகத்தில் பல கட்டுப்பாடுகள் எதிர்ச்சிருக்காங்க என்ன ஆறாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மல்லிகை கடைகள் பலசர் கடைகள் இதை போல் கடைகள் எல்லாம் என்ன செய்யணும் பன்னெண்டு மணியோடு அடைக்கப்படும் அடுத்து பஸ்ஸுகள் எல்லாம் ட்ரெயின்கள் எல்லாம் ஐம்பது சதவீதம் மட்டும்தான் பயணிகள் போகணும் என்பதாகலாம் அறிவிக்க செஞ்சிருக்காங்க இன்றைக்கு நிலமையில் கொரோனா பாதிப்பு வந்ததிலேருந்து வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அறிவிக்க செஞ்சுருக்காங்க எழுவத்தஞ்சு லட்ச நபர்கள் வேலை இல்லாமல் கொரோனா கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சேலத்தில் நம்ம பார்க்குறோம் ஐநூற்றம்பது பேர் ஒரு நாளாக கொரோனா பாதிப்பு அவர்களுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் எங்கள் மருத்துவமனையில் இடம் இல்லை நீங்கள் போங்கன்னு அது கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் இப்போ இருக்கிறோம் எல்லாத்தையும் விட இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்ச தலைநகர் டெல்லி தலைநகர் டெல்லியை பொறுத்த இன்றைக்கி இன்னைக்கு பிணங்களாக குவிந்து கொண்டு இருக்குது அறிவிப்பு இப்படி சொல்லப்படுது அவங்கள எரிக்க இருக்கிறதுக்கு கூட இன்றைக்கி கட்டை இல்லை இன்றைக்கி ஆம்புலன்ஸ் இல்லை ஆக்சிஜன் இல்லை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களை எரிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட கட்டை இல்லாமல் எரிச்சு போன கட்டையை எடுத்து நாங்கள் வச்சு எரிக்கிறோம் கொரோனா அந்த பேஷண்ட்டை எரிப்பதற்காக நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு நிற்கிறோம் பொதுவாக அறிவிப்பு சொல்லப்படுது ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து இரநூத்தி பேர் எரிப்போம் ஒரு மைதானத்தில் ஆனால் இன்றைக்கி சடலங்கள் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் நானூறு பேரை அதிகரித்து இன்னைக்கு எரிக்கிறோம் பூங்காக்களும் மைதானங்களும் புக் செய்யப்பட்டு முன்னுக்கூட்டியே அறிவிப்பு செய்யப்பட்டு அங்கே கியூவில் நின்று என்ன செய்கிறாங்க இன்றைக்கி கொரோனாவில் எரிச்சு கொண்டு இருக்காங்க இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையை இன்னைக்கு தலைநகர் டெல்லி வந்து சந்திச்சிருக்கு அது மட்டும் இல்லை தமிழகம் முழுவதுமே ஆடு முழுவதும் உலகம் முழுவதுமே இந்த கொரோனானால இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது சொந்த பந்தங்கள் எல்லாம் குவிஞ்சுருக்காங்க குழந்தைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அந்த குழந்தைகளை தூக்கிட்டு போய் எரிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவு இருக்குது புடங்களை அவள் ஒரு வேளை புதைக்கலான்னு பார்த்தா புதைக்கிறதுக்கு கூட ஆள் வரமாட்டேங்கிறாங்க தனியாக நிறுவனத்தில் போய் நம்ம அந்த பிழங்களை போய் இறக்கலான்னு பார்த்தா அங்கே என்ன செய்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாவிலேருந்து இருபத்தையாயிரம் வரைக்கும் அவங்க பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு பாதிப்புக்கு மத்திய இல்லை இன்றைக்கு நம்மளுடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் மாஸ்க் அணியாமல் போய்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாஸ்க் அணியாதனால இப்போ பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் நம்ம நியூஸில் பார்க்குறோம் மத்திய பிரதேசத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் மாஸ்க் அணியாமல் வருவதற்கு முன்னாடி ஒரு டொம்ஸெல்லாம் அடிச்சுட்டு அவங்கெல்லாம் வாத்து போல கொக்கு போல தாவம் விட்டு இன்றைக்கி வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறாங்க இப்படி எல்லாம் பல செய்தி நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கொரோனாவினால் பாதிக்கப்படக்கூடிய நம்மிடத்திலே விழிப்புணர்வு இல்லை என்று சொன்னால் அதற்கு நாமும் ஆளாகிவிடுவோம் அதனால் மிக மிக கவனமாக அந்த கொரோனாவினுடைய பாதிப்பை உணர்ந்தவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்தையும் நகற்ற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்